நல்ல பிதாவே அன்புள்ள ஆண்டவரே அருமையான ஆண்டவரே இந்த வீடியோ செய்திக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே உம்முடைய கண்கள் இறக்கம் கிடைக்கும் ஆண்டவரே வேதத்தை நன்றாக உணர சிந்திக்க எங்களுக்கு கிருபதா உங்க பாதத்தை முத்தமிடுகிறோம் கர்த்தாவே சோதனை காலங்களில் இருக்கிறோம் ஆராதனை முடக்கமான காலத்தில் இருக்கிறோம் எங்கள் தேவனுடைய கண்கள் எங்களுக்கு இறக்கம் கிடைப்பதாக எங்கள் ஆத்மாவுக்கு அழிவு வராதுபடி எங்களை காப்பீராக இயேசு ரத்தம் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்கள் கர்த்தருக்கு பிரியமான ஊழியக்காரர்கள் மற்றும் விசுவாசிகள் யாவருக்கும் மறுபடியும் இந்த அடியேன் இந்த வீடியோ செய்தி மூலமாக மத்தியில் வர கர்த்தர் உதவி செய்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை இந்த ரெண்டு வசனங்களை நாம் பார்ப்போம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக இன்றைக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் இந்த செல்போன் அதாவது ஸ்மார்ட் போன் அதில் எவ்வளவோ நமக்கு பிரயோஜனம் இருக்கிறது ஸ்தோத்திரம் எவ்வளவு எவ்வளவோ அதுல பிரயோஜனம் நமக்கு இருக்கிறதோ ஸ்தோத்திரம் அவ்வளவு அவ்வளவோ அதுல என்ன இருக்கிறது தீமைகளும் இருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே அந்த செல்போன் ஒன்றே இன்றைக்கு என போதும் ஒரு மனிதனை நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு ஸ்மார்ட் போன் கடந்த நாட்களிலே ஒரு ஆய்வுலே ஸ்தோத்திரம் வெளிநாட்டிலே ஆய்வு பண்ணியிருந்ததுலே உங்களுக்கு ஸ்தோத்திரம் எது பிடிக்கும் செல்போன் பிடிக்குமா உங்களுக்கு லவ்வர்ஸ் பிடிக்குமா என்று சொல்லி ஒரு ஆய்வகம் நடத்தினார்கள் அதில் வந்து எல்லா பெண்களும் எங்களுக்கு செல்போன் போதும் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் ஏன் என்று சொன்னால் செல்போன் மூலமாக பல லவ்வர்ஸ் என்ன செய்து கொள்ளலாம் சோத்திரம் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படித்தான் இன்றைக்கும் சோத்திரம் ஜனங்கள் புல்லாத எண்ணங்களிலே போய்கொண்டே இருக்கிறேன் ஸ்தோத்திரம் உண்மையுள்ளவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பெரும்பகுதி சுத்தமான எண்ணங்களுக்கு அதிகமாக இடம் கொடுத்து போகிறார்கள் அவங்க கொடுத்த ஆய்வு ஸ்தோத்திரம் அவங்க கொடுத்த அறிக்கை ஸ்தோத்திரம் எங்களுக்கு செல்போன் இருந்தால் பல பேர் இடத்துல நாங்கள் தொடர்பு கொள்ளலாம் விருப்பப்பட்ட இடத்தை தொடர்பு கொள்ளலாம் லவர்ஸ் ஒரு ஆள் இருந்தால் ஒரு ஆள் மட்டும்தான் பாருங்கள் அப்படி ஒரு செய்தியை கேட்டு ஒன்று ஓடவில்லை ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே அவ்வளவு ஸ்தோத்திரம் கொடிய தீமைகள் இந்த ஸ்தோத்திரம் ஸ்மார்ட் போன் செல்போன்களிலே இருக்கிறது ஸ்தோத்திரம் குரல் மூலமா பேசக்கூடிய இந்த ஸ்தோத்திரம் செல்போன்களில் தீமை இருக்கிறது எவ்வளவுக்குள்ள நன்மை இருக்கிறது அவ்வளவு தீமை இருக்கிறது ஸ்தோத்திரம் உதாரணத்துக்கு பிரியமானவர்களே ஸ்தோத்திரம் ஒரு ஒரு மனுஷனிடத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனிடத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம் திருமணமான ஒரு போன்ல சில நிமிடங்கள் அவர்கள் பேசி அந்த வார்த்தைகளிலே அசுத்தமான எண்ணங்கள் கலந்து விட்டது ஸ்தோத்திரம் அசுத்தமான எண்ணங்கள் கலந்து கிட்டத்தட்ட 1-2 மணி நேரம் பேசி கடைசியில என்னாகி விட்டது என்று சொன்னால் அந்த பேய் வந்து அந்த பெண்ணை விடமாட்டேங்க ஸ்தோத்திரம் ஏனென்றால் அந்த பெண்ணுக்கு நைட்ல தூக்கம் இல்லை நீ இப்படி பேசிட்டாலா இன்னும் தொடர்ந்து பேசு அதுக்கு கொஞ்சம் உணர்வு வந்து ஐயோ நம்ம எவ்வளவு தீமை செஞ்சிட்டோம் அன்று அது உணர்ந்து ஏசப்பா என்னை காப்பாற்றும் என்று சொல்லி அது பயந்து பயந்து ஓடுகிற ஸ்தோத்திரம் இருதயத்தில் அங்கலாக்கிற ஆனா இந்த பிசாசு விட மாட்டேன் நீ பேசினாய் அல்லவா தொடர்ந்து நீ பேசு நீ தொடர்ந்து பேசு நீ தொடர்ந்து பேசினாதான் உனக்கு சமாதானத்தை தருவேன் இல்லாவிட்டால் விட மாட்டேன் என்று சொல்லி பயங்கரமான போராட்டம் ஸ்தோத்திரம் சில வாரங்கள் மாதம் போராட்டம் கடுமையா நைட்டில் தூங்க விடாது ஸ்தோத்திரம் அதில் தூங்க விடாது ஏன்னா பாவம் செஞ்சாலா மறுபடியும் பாவம் செய்ய பேசு ஸ்தோத்திரம் வேண்டாத எண்ணங்கள் ஜாலியான எண்ணங்கள் பேசு என்று சொல்லி உங்களை போட்டு பாடுபடுத்தி கருத்துடைய கிருபையினால ஸ்தோத்திரம் பல போராட்டத்துக்கு பிறகு ஜெப பண்ணி ஆண்டிட்ட மன்னிப்பு கேட்டு பல நாட்கள் சில நாட்கள் கழித்து ஆண்டவருடைய கிருபையினால தேவன் அவர்களுக்குள் இருந்த அந்த இருதயத்தில் இருந்த பாரத்தில் கருத்தர் விடுதலை கொடுத்து அவர்களுக்கு என்ன செய்தார் தேவன் நன்மை செய்தார் பிரியமானவர்களே இந்த நாட்களிலும் ஸ்தோத்திரம் இந்த கல் ஆவிகள்கிட்ட சிக்கி கொண்டால் வெளியே வர முடியாது ஸ்தோத்திரம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விழிப்பாக இருக்க வேண்டும் செல்போன்களில் தேவையான வார்த்தையை தவிர வேற எதுவும் அதிகமாக அனாவசியமான வார்த்தைகளுக்கு என்ன செய்யக்கூடாது என கொடுக்கக்கூடாது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஸ்தோத்திரம் பிரியமானது ஸ்தோத்திரம் ஸ்மார்ட் போனில் எத்தனையோ ஆப்ஷன்கள் இருக்கு ஸ்தோத்திரம் அதாவது ஒரு நாட்களிலே ஸ்தோத்திரம் மனுஷன் பாவம் செய்யறக்கு அவன் ரொம்ப காத்து கடந்து அல்லது ஒழித்து இருந்து அல்லது ஸ்தோத்திரம் அதுக்காக ரொம்ப முயற்சி எடுத்து அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இருந்தது ஆனால் இன்றைக்கு
அவனுக்கு சோத்திரம் பாவங்கள் செய்வதற்கு தண்ணியை போல குடிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சுலபமான வழிகளை என்ன செய்து விட்டது, இந்த போன் மூலமாக உண்டாக்கிவிட்டது. ஸ்தோத்திரம். அதனால அந்த செல்போன்கள் மூலமாக வரும் பல தீமைகளுக்கு பாருங்கள், அதுல வந்து ஸ்தோத்திரம். எல்லா வயது ஆண்களையும் பெண்களையும் விட்டாது. ஸ்தோத்திரம். பெண்கள் வயது ஆண்கள் வந்து ஸ்தோத்திரம், 80 வயதானாலும் 90 வயதானாலும் சரி, 100 வயதானாலும் சரி, 120 வயதானாலும் சரி, ஸ்தோத்திரம் பாருங்கள். ஸ்தோத்திரம். அந்த கட்ட அசுத்த ஆசை என்ன செய்ய, 100 வயசு மேலானாலும் விடாது. ஸ்தோத்திரம். உணர்ச்சிகள் வந்து கிட்டத்தட்ட 80-90 வயசுக்கு மேலே அது விடாது. ஸ்தோத்திரம். இவ்வளவு கொடிய ஆவிகள். ஏனென்றால் எல்லா பாவமும் கொஞ்சம் மெதுவாக பாதாளத்துக்கு கொண்டு போகலாம், அசுத்தமான பாவ பழக்க வழக்கங்கள் என்ன செய்து விடலாம், சீக்கிரம் ஒரு மனுஷனை நரகத்துக்கு கொண்டு போய் விடலாம். பிரியமானவர்களே, ஒரு சோத்திர ஒரு பெரியவர் 100 வயசு பக்கம் இருக்கும் பாருங்கள், காயப்படுத்துகிறார் தன் பேத்தியை. ஏன் கையை பிடிச்சி இந்த பேத்தியை அலமரிக்கிறது, என்ன தாத்தா நீர் பேசுறது சரியில்லையே, என்ன தாத்தா அப்படின்னு சொல்லி அது கடிந்து கொண்டு உதறி அது கடந்து போகிறது. சோத்திரம். திருமணமான ஒரு பேத்திய சோத்திரம், நீ என்ன கைத்தாங்களாக, எவ்வளவு கொடிய ஆவி பாருங்க. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பயங்கர கொடிய காலத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். பாருங்கள், வேதத்திலே மத்தேயு 18:8 அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை தரித்து போடும். நீ 2 கை உடையவனாய் அல்லது 2 கால் உடையவனாய் நித்திய அக்கனியிலே தள்ளப்படுகிறத பார்க்கிறோம். சப்பானியா அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அடுத்து உன் கண் உனக்கு இடரான உண்டாக்கினால் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். நம்முடைய ஆத்மா நஷ்டப்படுகிறதுக்கு அல்லது இந்த செல்போன் மூலமாக நம்முடைய ஆத்மா கெட்டு போறக்கு ஏதாவது ஸ்தோத்திரம் முகாந்தரம் இருக்கும் என்று சொன்னால் தயவது செய்து சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வாராக, கிருபை செய்வாராக. தேவன் அந்த கிருபை உங்களுக்கு தருவாராக, தேவன் அந்த தயவு உங்களுக்கு தருவாராக. முற்றிலும் அதை நீங்கள் தொடாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. பிரியமானவர்களே, அது சோத்திரம். இன்றைக்கு சோத்திரம், அது நம்மளை நித்திய அழிவுக்கு கொண்டு போயிடும், நரகத்துக்கு கொண்டு போயிடும். பிரியமானவர்களே, அது பாருங்கள், இன்றைக்கு ஸ்கூல் பிள்ளைகள், ஸ்கூல் சோத்திர காலேஜ் பிள்ளைகள், சிறியோர் பெரியோர் பாருங்கள் சோத்திரம். இப்படி ஸ்தோத்திரம் அநேக காரியங்கள் ஸ்தோத்திரம் பாருங்கள். ஒரு நாட்களிலே கள்ள உறவுகளையெல்லாம் கேள்விப்படுகிறது அரிதாயிருக்கும். அப்படின்னா என்ன என்று கேட்பார்கள். கள்ள உறவுனா என்ன என்று சொல்லி ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியில என்ன என்று கேட்பார்கள். எப்படி இருந்த காலகட்டம் இன்றைக்கு கள்ள உறவு என்பது பாருங்கள் சர்வசாதாரணமாகிவிட்டது. ஸ்தோத்திரம். சர்வசாதாரணமாக என்ன செய்து விட்டது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நடமாடிவிட்டது. தினசரி பேப்பர்களே நாம் இதை பார்க்கவே முடியும். இதுக்கெல்லாம் ஒரு மூல கருப்பொருள் இந்த செல்போன் என்றைக்கு வந்ததோ அன்றைக்கு இருந்து இந்த காரியங்கள் வந்து அதிகமாக இருக்கு. ஸ்தோத்திரம். காரணமாயிட்டு அதனால வந்து ஸ்தோத்திரம். இந்த யூடியூப்ல சரி பாருங்கள் ஸ்தோத்திரம். சரி, அதுக்கென்று ஒரு செக்ஷன் ஒதுக்கி வைத்திருந்தா வைத்திருக்காங்களா கிடையாது. எதுல எந்த நேரத்தில் எப்படி வருது என்று சொல்ல முடியாது. ஐயோ பயங்கரம் பயங்கரம் பயங்கரம். இவ்வளவு பயங்கரமாக நாம் உபயோகப்படுத்துகிற பொருட்கள்ல இருக்கிற ஸ்தோத்திரம். அது நிமித்தமாக நமக்கு அழிவு நஷ்டம் வரும் என்று சொன்னால் மற்றபடி நிறைய கேலிக்கூத்தான காரியங்கள் ஸ்தோத்திரம். அதாவது நம்முடைய ஆத்மாவை ஸ்தோத்திரம் எளிதில் நஷ்டப்படுத்தக்கூடிய அநேக கேம்ஸுகள் பேஸ்புக்கு மற்றும் ஐயோ ஏராளமா இருக்கிறது, பஞ்சம் இல்லாமல் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகையால் பிரியமானவர்கள், இந்த நாட்களிலே யூடியூப்லையும் கூட வருகிறதான பாவம் பயங்கரமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட ஒரு மனுஷனையும் பாருங்கள் சோத்திரம். சோத்திரம் கெடுத்து போடக்கூடிய அளவுக்கு பயங்கரமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகையால் இது வந்து ஊழியக்காரர்கள் கையிலும் சர்வசாதாரணமாக இருக்கிறது, விசுவாசிகள் கையிலும் சர்வசாதாரணமாக இருக்கிறது. ஆனால் பாருங்கள், யார் யார் தேவனுடைய ஆவியிலாய் தன்னுடைய ஆத்மாவை காத்து வைத்திருக்கிறார்கள் என்பது யாருக்கு தெரியாது. அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது, விசுவாசிகளுக்கும் தெரியாது. வானத்தையும் பூமியை உண்டாக்குன தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு தான் தெரியும். பாருங்க, ஒரு காரியத்தில் ஒருவர் 2 செல்போனு, ஒரு செல்போனில் ஒரு ஃபோன் வந்ததுன்னா மறைஞ்சு போயிடுவார். ஸ்தோத்திரம். ஒரு ஊழியம் செய்கிறவர் தான். ஸ்தோத்திரம். சுவாசிகளும் உண்டு உலகத்தில் ஏராளம். இதெல்லாம் சர்வசாதாரணம். ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் அதெல்லாம் வந்து உலகத்தாருடைய காரியம் வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் மேலே தான் பாரமாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். மனம் திரும்பினவர்கள் கட்டுப்போடாது வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். உங்கள் இந்த சிறியரில் ஒருவரும்
கெட்டு போவது தேவனுடைய சித்தம் இல்லை. ஸ்தோத்திரம். நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள் கெட்டு போகக்கூடாது என்பது தேவனுடைய ஒரு பெரிய சித்தமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகையால் இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் கெட்டு போகக்கூடிய நிறைய முகாந்திரம் இந்த ஸ்தோத்திரம் வாட்ஸ்அப்பு இன்னும் பல காரியத்துக்குள்ள இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகையால் நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பாருங்கள், ஒரு இன்னொரு போன்ல போன் வரும்போது கடைசியில் ஆளை காணாது. ஸ்தோத்திரம். ஏன்னா அதுக்கென்று ஒரு தனியாக ஒரு நம்பர் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்கள், பின் ஆட்கள்ல அந்த மனுஷருடைய காரியங்கள் வந்து விபரீதமாக முடிந்தது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். அதனால வந்து இந்த நாட்களிலே இந்த யூடியூப்பு இதுகள் எல்லாம் வந்து நம்முடைய ஆவியின் தேவனுடைய ஆவியினால நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கா? மற்றபடி அதனால நமக்கு அழிவுன்னா கொஞ்ச கால பாவம் சந்தோஷத்துக்காக எப்ரேல சொல்லப்பட்டபடி அநித்தியமான இந்த பாவ சந்தோஷத்துக்காக நம்ம நித்திய ராஜ்யத்தை இழந்துடக்கூடாது, பரலோகத்தை இழந்துடக்கூடாது. அதனாலதான் சோதரம், கையாவது காலாவது கண்ணாவது இடர் உண்டாக்கினால் அது என்ன செய்ய அதை தரித்து போடு. ஏன்னா கண்ணு காலு கையெல்லாம் வந்து எவ்வளவு நமக்கு முக்கியமாக இருக்கிறோம் அது போல இந்த செல்போன் இருக்கிறது. ஒருவேளை சோதரம் கை காலு இல்லாம நம்ம ஊனமா இருந்தாலும் கூட பரவாயில்லை, ஆத்மாவுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அதனால வந்து ஸ்தோத்திரம், நீங்கள் அதை கருத்து கொண்டு அதனாலதான் ஆண்டவர் இந்த வசனத்தை கண்ணை போல காலை போல கையை போல செல்போன் ஆனாலும் சரி, மனுஷர்கள் ஆனாலும் சரி, அல்லது பொருளானாலும் சரி, அல்லது எந்த ஒரு முக்கியமான பொருளாக இருந்தாலும் சரி, ஜீவனுக்கு தடை பண்ணும் என்று சொன்னால் நீங்கள் தயவு செய்து நாம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அந்த அநித்தியமான பாவ சந்தோஷத்துக்கு இடம் கொடுத்து ஒரு நித்திய சமாதானத்தை சந்தோஷத்தை இழந்து போக கூடாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இதை இழந்து கொண்டு இருக்கிறார்கள், ஆத்ம நஷ்டத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். சோத்திரம். சீக்கிரத்தில் இதுக்கு முடிவு உண்டாக்கி கர்த்தர் ஒரு தடவை கூட மன்னிச்சு எனக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லி அந்த சமூகத்தில் ஜெபம் பண்ணும் போது நிச்சயமா கர்த்தர் என்ன செய்வார்? இறங்குவார். ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, ஒரு செய்தி. அதெல்லாம் ஒரு இடம் காரியங்களை எல்லாம் சொல்லிக்கல. பாருங்கள், ஒரு ஊழியர்களுடைய மீட்டிங் நடந்து கொண்டு இருக்கும் போது வெளிநாட்டிலிருந்து வந்த துரை ஒரு வார்த்தையை தேவனுடைய ஆவியில் நினைஞ்சு கேட்டார். இந்த மாதிரி கெட்ட எண்ணங்களோடு இருக்கிறவர்கள எத்தனை பேர் கை வைத்துங்கள் என்றார். முக்காவாசி பேர் அந்த மாதிரி காரியத்துக்கு கை வைத்து அழுதார்கள். ஐயோ, நான் உண்மைதான் இப்படி இருக்கேன்னு. கர்த்தர் ஒரு விஷயம் கூட உங்களுக்கு மன்னிப்பு தருகிறார், இரத்தத்தால் கழுவுகிறார். தொடர்ந்து இந்த மாதிரி தீமைக்கு இடம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆத்மா கெட்டு போய்விடும், தேவன் உங்களுக்கு விலகி விடுவார். விலகிறது உங்களுக்கு தெரியாது. பிரியமானவர்களே, என்று எச்சரிக்கவும் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஒரு மனமாற்றத்தை கண்டார்கள். பிரியமானவர்கள், இந்த நாட்களிலேயும் நம்முடைய ஆத்மாவுக்கு அழிவு உண்டாகக்கூடிய எந்த காரியத்துக்கு இடக்கூடாதபடி எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய இறக்கணம் கிடைப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.